வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியுமே நம்ம ரசித்து ரசித்து வாழணும்னு சொல்கிறாங்க. அப்படி வாழ்ந்துட்டாக்கா எந்த கவலையும் இருக்காது, உடல் ஆரோக்கியமாக இருக்கும், எதையும் நம்ம ஈஸியாக எடுத்துக்கணுங்கிறது தான் இந்த காணொலியுடைய தத்துவம். தயவுசெய்து இந்த காணொலி சிறிய காணொலி முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய சூழ்நிலையில் பலரும் பிரச்சனையில் சிக்கி தவிக்கின்றனர். சிலர் அதை எளிதாக எதிர்கொள்கின்றனர். பலரோ அதை சந்திக்க முடியாமல் கோபப்படுகின்றனர், கவலைப்படுகின்றனர். ஒரு சமயம் கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் நண்பர்களுடன் பேசி கொண்டிருந்தார். அப்போது சாக்ரட்டிஸின் மனைவி அவரை அழைக்கவே அவர் அதை கண்டு கொள்ளவில்லை. கோபப்பட்ட மனைவி சாக்ரட்டிஸின் தலையில் தண்ணீரை ஊற்றினார். ஆனால் அவரோ, இவ்வளவு நேரமாக வானத்தில் இடி இடித்தது, இப்போது மழையே பெய்துவிட்டது என்று அதை நகைச்சுவையாக மாற்றினார். பிரச்சனையை எப்படி நகைச்சுவையாக மாற்றினார் என்பதை பார்த்தீர்களா? இதுபோல் நீங்களும் வாழ்க்கையை ரசித்து ரசித்து வாழுங்கள். எந்தவித பிரச்சனையும் உங்களை பாதிக்காது. உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும்.